மேஷம் முதல் மீனம் வரையிலான அவர்களுக்கான ராசிக்கள் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ உங்க ராசிக்குரிய ராசிகள் என்னன்னு பார்க்கலாம். ராசிக்கள் என்றவுடன் சிலர் அதிர்ஷ்டக்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். அதிர்ஷ்டக்கள் என்பது வேறு. ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறதோ அந்த தசைக்கு ஏற்ற மாதிரியான கல்லை தேர்வு செய்து அணிவதுதான் அதிர்ஷ்டக்கல் ஆகும். இது அந்த ராசிக்குரிய கல்லிலிருந்து மாறுபட்டிருக்கும். உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு புதன் தசை நடக்கிறது எனில் அவரை மரகதமணிய சொல்வார்கள். கேது தசை நடந்தால் வைடூரியம், சுக்கிர தசைக்கு வைரம், சூரிய தசை என்றால் ரூபி, சந்திர தசை என்றால் முத்து, செவ்வாய் தசைக்கு பவழம் என்று ஒவ்வொரு தசைக்கு என்று பிரத்யோகமாக ஒரு கல்லை குறிப்பிடுவார்கள். இதைத்தான் அதிர்ஷ்டக்கல் என்று சொல்கிறோம். தவிர ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும் கிரகத்தை வலுப்படுத்துவதற்காக எந்த கிரகம் நீச்சமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற கல்லை அணிய வேண்டும் என்று கூறுவார்கள். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருந்தால் அதற்கு பரிகாரமாக மரகதக்கல்லை அணிய சொல்வார்கள். இங்கே நாம் குறிப்பிட இருக்கிற ராசிக்குரிய கல்லுக்கும் நடக்கும் தசைக்கேற்ப அணியப்படும் அதிர்ஷ்டக்கல் மற்றும் நீச்ச கிரகத்தை வலுப்படுத்த அணியும் கல்லுக்கும் சம்பந்தமில்லை. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கல் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, 12 ராசிகளில் 9வதாக வருவது தனுசு ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இவர்கள் பொதுவாக தங்களது பெயர்களில் ஏ, யோ, பா, பி, பு, டா, டா, பே, போ, ஜா மற்றும் ஜி என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டிருப்பார்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த தர்மவான்களாகவும் யோகிகளாகவும் இருப்பார்கள். தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வயது ஏறினாலும் முதுமை தெரியாது. அநேகருடன் பழகினாலும் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள். மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பார்களே தவிர மற்றவர்களை பார்த்து சிரிக்க மாட்டார்கள். எளிதில் பிறருடன் கலந்துரையாடுவார்கள். அனைத்தையும் பற்றியும் உரையாடும் வல்லமை பெற்றிருப்பார்கள். எந்த தலைப்பிலும் உரையாற்றும் அறிவுத்திறன் அவர்களுக்கு இருக்கும். அறிவை தேடுவதிலும் அறிந்து கொள்வதில் காட்டும் ஆர்வத்திலும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். ஆனாலும் அவர்களின் அறிவாற்றலுக்கு ஈடு சொல்ல முடியாது. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை வாய்க்க பெற்ற அவர்கள் ஆன்மீகத்திலும் அதிக அக்கறை கொண்டிருப்பார்கள். தனுசு ராசி ஆண்களுக்கு அசாத்திய பொறுமை இருக்கும். வாழ்க்கையை வாழ்வதிலும் போதுமான பொறுமையை கடைபிடிப்பார்கள். யாராவது தேவையற்ற கோரிக்கைகளை வைத்து அவர்களது பெருந்தன்மையை சோதித்தால் அவர்கள் பொறுமை இழந்து விடுவார்கள். தங்களது நகைச்சுவை உணர்வை புரிந்து கொள்பவர்களை நண்பராக்கிக் கொள்வார்கள். தனுசு ராசி ஆண்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் ஏராளமான விஷயங்கள் உள்ளன. தனுசு ராசி ஆண்கள் எதிலும் தங்கள் தீவிரத்தை காட்டுவதை விட உறுதி பிடிப்புடன் செயலாற்றுவார்கள். அதிலும் 15% பேர் தீவிரத்தை பறைசாற்றும் உடல் மொழி கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் பொறுமைசாலிகளாகவும் அடக்கம் நிறைந்தவர்களாகவும் காணப்படுவார்கள். தனுசு ராசி ஆண்கள் இதே ராசியை சேர்ந்த பெண்களின் பல்வேறு குணநலன்களுடன் ஒத்துப்போகும் குணங்களை பெற்றிருப்பார்கள். தோற்றத்தை எப்போதும் நேர்த்தியுடன் காட்டுவதை விரும்புவார்கள். ஸ்டைலான ஆடை அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். தனுசு ராசி ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் ஒரு தீர்க்கமான குறிக்கோளுடன் செயல்படுவார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் தங்கள் முத்திரையை பதிப்பார்கள். கடமையை திறம்பட செய்யும் பொறுப்புணர்ச்சி கொண்டிருப்பார்கள். அதனால் மற்றவர்களுக்கும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என விரும்புவார்கள். இயல்பான கட்டுப்பாடு, ஒழுங்கு ஆகியவற்றால் அனைத்தையும் தாங்களே மேற்பார்வையிட விரும்புவார்கள். எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்படுவார்கள். இத்தகைய குணநலன் குடும்பத்திலும் வெளியிலும் அவர்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தும். நடைமுறைக்கு உகந்த வாழ்க்கையை மேற்கொள்ளவே தனுசு ராசி ஆண்கள் விரும்புவார்கள். கற்பனையில் மிதப்பதை விட உண்மையில் சாதிப்பதையே இவர்கள் பெரிதாக கருதுவார்கள். சிறு வயதில் அவ்வப்போது பொறுப்பற்ற தன்மை அவர்களிடம் மேலோங்கினாலும் தொலைநோக்கை இழக்கவோ வாழ்க்கையின் எளிய அணுகுமுறையை விட்டுவிடவோ மாட்டார்கள். தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு உரிய பொதுவான குணாதிசயங்களை பார்க்கலாம். இயற்கையான அறிவு, மனோபலம், எழுத்தாற்றல், ஞாபக சக்தி, ஸ்டைலான பேச்சு ஆகியவை நிறைந்த தனுசு ராசி பெண்கள் காதலை சொல்வதிலும் வேகம் கொண்டவர்கள். இவர்கள் உடல் வலிமை உள்ள ஆண்களையே விரும்புவார்கள். தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் வேடிக்கையாக பேசுவதில் வல்லவர்கள். இருந்தாலும் இவர்களுக்கு செயல்பாட்டில் ஒரு தீவிரமும் ஓர் இலக்கும் காணப்படும்.
யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நகைச்சுவை உணர்வு மேலோங்கி நிற்கும். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த நகைச்சுவை உணர்வுடனேயே செயல்படுவார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆண்டவன் வாயை படைத்தது பெரும்பாலும் பேசுவதற்காகவே என்று கருதுபவர்கள் தங்களது இயல்பான நகைச்சுவை உணர்வால் யாரையும் எளிதில் வயப்படுத்துவார்கள். பிறரை போல பேசுவதிலும் நடிப்பதிலும் வல்லவர்கள். நகைச்சுவை உணர்வு ஒருபுறம் இருந்தாலும் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். அவர்களுக்கு சம்பந்தமில்லாத இடத்திலும் மூக்கை நுழைத்து அங்கு நடப்பதை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். உணவை ரசித்து உண்பது அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றாகும். புதிது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் ஒரு சிலர் புத்தக புழுக்களாகவும் இருப்பார்கள். புத்தகங்களுடன் மட்டுமே அதிக திருப்தி அடைந்து விட மாட்டார்கள். பல இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதிலும் அவர்களுக்கு விருப்பம் அதிகம். உலகம் எனது புத்தகம், இயற்கை எனது அன்னை என்று செயல்படுவார்கள். தனுசராசி பெண்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது அனைவரையும் கவரும் மைய புள்ளியாகவே காணப்படுவார்கள். அழகான தோற்றம் கொண்ட ஆண்களுடன் உரையாடியவாறு ஒரு பெண்ணை காண முடிந்தால் அது தனுசு ராசியை சேர்ந்த பெண்ணாகத்தான் இருக்க முடியும். தங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களிலும் தலையிட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். நட்பு கருணை என்கிற விஷயத்தில் அளவுடன் செயல்படுவது அவர்கள் வாடிக்கையல்ல. ஈட்டி போன்ற குணம் கொண்டவர்கள் இவர்கள். தனுசு ராசியில் சேர்ந்த பெண்களில் 10-7 பேர் பார்ப்பவர்கள் எவரையும் சுண்டி இழுக்கும் அழகு படைத்தவர்களாக இருப்பார்கள். தனுசு ராசிக்கான கல் புஷ்பராகம் அல்லது கனக புஷ்பராகம். புஷ்பராகமானது வயிறு கோளாறை குணமாக்கும். புஷ்பராகம் மற்றும் கனக புஷ்பராக கற்களை மோதிரத்தில் பதித்து ஆண் பெண் இருபாலரும் அணிந்து கொள்ளலாம். கனக புஷ்பராகத்துக்கும் புஷ்பராகத்துக்கும் என்ன வித்தியாசம்? புஷ்பராகம் ஒளி பொருந்திய வெள்ளையானக்கல், கனக புஷ்பராகம் மஞ்சள் நிறம் கொண்டது. எவ்வளவோ வளங்களை தன்னுள் பொதிந்து வைத்திருக்கும் பூமிதான் புஷ்பராக கற்களையும் தன்னுள் பொத்தி வைத்து அடை காக்கிறது. பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் புஷ்பராக கற்கள் பொதுவாக ஒளி மங்கி காணப்படும். இவற்றை பட்டை தீட்ட தீட்ட அபாரமாக ஜொலிக்க ஆரம்பிக்கும். புஷ்பராக கற்களை பட்டை தீட்ட தொடங்கினால் அவை தமக்குள் பாய்கின்ற ஒளியை பல கோணங்களில் பிரதிபலித்து திருப்பி அனுப்பும். சில அரிதான சந்தர்ப்பங்களில் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் புஷ்பராகங்களை நேரடியாக பார்க்க நேர்ந்தால் அதனால் கண்ணில் குறைபாடுகள் கூட ஏற்படுவதுண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புஷ்பராகத்தை வாங்க அப்படி ஒன்றும் அதிகமாக சிரமப்பட வேண்டாம். அருகில் இருக்கும் நகை கடைக்கு போனாலே போதும். நல்ல தரமான புஷ்பராக கல்லை வாங்கலாம். வைரம் அளவுக்கு விலையும் அதிகமாக இருக்காது. கனக புஷ்பராகம் அணிவதால் பொதுவாக தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் விலகும். இருதய நோய் விலகும். உடல் சார்ந்த தொல்லைகள், அதாவது அதிக எடை போன்ற பிரச்சனைகள் விலகும். வயிறு சார்ந்த தொல்லைகள் விலகும். கூட்டங்களில் தலைமை தாங்குவதற்கும் காரிய ஜெயத்திற்கும் அறக்கட்டளைகளை ஏற்று நடத்துவதற்கும் இந்த கல் பிரதானமான பங்கு வகிக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியடைய நினைப்பவர்கள் புஷ்பராக கல்லை அணிந்து கொண்டால் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். தங்கம் வாங்கி விற்பவர்கள், அறக்கட்டளை நடத்துபவர்கள், நீதி போதனை செய்பவர்கள், தெய்வீக பணிகளில் முழுதாக ஈடுபடக்கூடியவர்கள், அர்ச்சகர்கள், இவர்களுக்கு கனக புஷ்பராகம் சிறந்த பலன் தரும். மேலும் மஞ்சள் நிற ஆடை அணியக்கூடியவர்கள் மஞ்சள் நிற பொருள் விற்பவர்களுக்கும் அனுகூலம் செய்யக்கூடியதாக இருக்கும். திருமண தடைகள் இருக்கும் பெண்கள் கனக புஷ்பராகம் அணிவதால் அந்த தோஷம் விலகும். விவாக வாய்ப்பு பெருகும். திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த தோஷத்தையும் சூரியனை கண்ட பனி போல் அகற்றிவிடும் வலிமை கொண்டது கனக புஷ்பராகம். ஆண் வாரிசு இல்லையே என கவலைப்படுபவர்களுக்கு அந்த வருத்தம் மாறி ஆண் மகவு உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உத்திரப்பேறு கொடுக்கும். இணையர்களே, உங்கள் ராசிக்குரிய பொதுவான குணங்கள் மற்றும் ராசிக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.